புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தோல்வி பயம் வந்து விட்டுருச்சு சார், தோல்வி பயம் வந்துருச்சு. என்னன்னா, அதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பிஜேபி பின்னாடி ஓட்டு கேட்டு போறாங்க. ஒரு தகுதியான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு என்னை அடிக்க வராங்க, ஐயோ ரவுடியில இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. வெக்கமா இல்லையா வேலுமணி? உங்களுடைய எதிர்கட்சி தலைவரே தகுதி இல்லாதவர். அதனாலதான் ரோட்ல தெரியுற ரவுடி கூட உங்க மேல கல்ல விட்டு எறியா, செருப்பு விட்டு எறியா. ஆளுங்கட்சியா இருக்கும்போது அங்க கவுன்சிலர் இருந்தவங்க அப்ப அதே ஏரியாவில என்ன நீங்க இருந்துட்டீங்க, இனி நாங்க தான் ஆளுங்கட்சி, எனக்கு சப்போர்ட் பண்ணுன அப்படின்னு சொன்னி அதே மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வெக்கக்கடான விஷயம் இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் சவால் விட்ட ஆள் தானே நீங்க, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஏன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இந்த அடிமைகள் முழுக்க கஜனாவை காலி பண்ணி வெளியே போயிட்டாங்க. தொடர்ச்சியா கொரோனா, அரசுக்கு என்ன வருவாய்? டாஸ்மார்க்க தவிர எந்த வருவாயும் கிடையாது. பஸ் லாஸ் தான் போயிட்டு இருக்கு. சட்டமன்றத்துல ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றும் போது எதிர்த்து நின்று கேள்வி கேட்க தெம்பில்லாம இருக்க எம்எல்ஏ கூட கூட்டு போய் ரோட்ல தர்ணா நடத்துற எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆண்மை இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கூட்டணி இல்லன்னா இல்லவே இல்லைன்னு சொல்றது தெம்பு இருக்கு, அதனாலதான் ஆண்மை இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தாலும் செருப்பால் அடிப்பிடும், ஒவ்வொரு தொண்டர்களும் மனம் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எம்ஜிஆர் வேடமிட்டு வரும்போது காலில் விழுக வைக்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம்! நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குற, நீ எடப்பாடி பழனிசாமி நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குற. திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ரெட்டலைக்கு வாக்களிக்க மாட்டாங்க, ரெட்டலைக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திரு தேனி கர்ணன் அவர்கள். வணக்கம் சார். ராஜவேல் சார் வணக்கம். வணக்கம். நாளைக்கு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கு. இந்த நிலையில நேற்று போய் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு புகார் கொடுத்தாரு, அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, திமுகக்காரங்க வந்து இந்த மாதிரி சதி வேலையெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வந்து தர்ணா போராட்டம் திடீர்னு நடத்தினார். அதில் வந்து கோவையில் வந்து ரவுடிகளாக இறக்கியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க, அமைதியான பூமி இது, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்கள மிரட்டுறாங்க, புகார் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆமாம், நான் கூட தொலைக்காட்சியில் வந்து அவருடைய தர்ணா போராட்டத்தை பார்த்தேன், வேடிக்கையாக இருக்கு. அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, கோவையை பொறுத்தளவுக்கு என்னுடைய கோட்டை, என்னுடைய கோட்டை, இங்கே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சவால் விட்டவர் தான் இந்த எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனியோட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள். இவர்களை அதிமுக என்று என்னால் கூற முடியாது. ஆகவே எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனியில் இவர் ஒரு முன்னாள் அமைச்சர். ஆகவே இவர் எதனால இந்த தர்ணா நடத்துறாரு அப்படின்னா, தோல்வி பயம் வந்து விட்டுருச்சு சார், தோல்வி பயம் வந்துருச்சு. என்னன்னா, அதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பிஜேபி பின்னாடி ஓட்டு கேட்டு போறாங்க. அதுக்கடுத்து ஒரு சில நிர்வாகிகள் திமுக ஓட்டு கேட்டு போறாங்க. ஏன்னா இவர்களை நம்பல. அதிமுக வேட்பாளர் என்னைக்கு ஒருத்தர் தற்கொலை செய்தான, ஒரு ஒரு அப்பாவி ஒரு வேட்பாளர் காஞ்சிபுரத்துல தற்கொலை, அன்னைக்கு மக்கள் எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க, அதிமுக தொண்டர் ஏப்பா இவங்களை நம்பி போக முடியாது, நம்ம தோல்வி சந்திக்க போறோம், அதனால இருக்கிற அளவுக்கு நம்ம அப்படியே ஒதுங்கி போவோம்ன்றதான். இது எல்லா நிகழ்வுகள்லாம் எஸ்பி வேலுமணி பார்த்துட்டு இந்த தோல்விக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுமா இல்லையா? ஒரு மாபெரும் தோல்வி அடைய போகுது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனி மாபெரும் தோல்வி அடைய போகுதுன்னு தெரிஞ்சுதா ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும். திமுக ரவுடிகளை இறக்கிருச்சு சிறையில் இருந்து, இதான் ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்க, சிறையில் இருந்து ரவுடிகளை இறக்கிருச்சு. இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க, அவர் என்ன சொல்றாரு எஸ்பி வேலுமணி, கோவையில் அதிக எம்எல்ஏக்கள் நாங்கள் தான், செல்வாக்கா கோவையில் தான் எங்கள் செல்வாக்கு அதிகம், இந்த செல்வாக்கை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செல்வாக்கு இன்னும் நீடிக்குது, அதை முறியடிக்கணுங்கிறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி கொண்டாந்து ரவுடிகளை இறக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறார். இல்லை 11 எம்எல்ஏக்கள் நீங்கள் எப்படி வெற்றி பெற்று வந்தீங்கன்ற விஷயம் நிறைய நம்ம பேசிட்டோம். அந்த ஏரியாவில் உண்மையிலே கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டாலே, கோவையின் எடுத்துக்கிட்டாலே, கொங்கு மண்டலம் பொதுவாகவே வந்து அதிமுக கோட்டையாக தான் நம்ம சொல்ல முடியும், அதிமுக கோட்டை தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனா எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனி போன சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரி யுத்திகளை அவர்கள் கையெடுத்தார்கள் பொதுமக்கள் மத்தியிலும், ஒரு சமுதாய ரீதியா ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதுல ஒரு வெற்றி வாய்ப்பை எடுத்திருக்கிறாங்க. அதிமுகவுடைய வெற்றி கிடையவே கிடையாது. அதை நினைச்சு நீங்க 9 எம்எல்ஏ இருக்கிறீங்க, அதனால நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க ஜெயிச்சு வந்துருவோம் அப்படின்னா அது பகல் கனவு. ஏன்னா கண்ணார பாக்குறோம் நாங்க அதிமுகவுடைய, இந்த அதிமுக சொல்ல முடியாது சார், எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனியோட ஒரு வேட்பாளர் பாஜக ஓட்டு கேட்டு போறான், நீங்க இங்க தாமரைக்கு போடுங்க,
திமுக கூட போய் ஓட்டு கேட்டு போறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆகவே தோல்வி தெரிஞ்சுக்கிடுச்சு டோட்டலா. கோவை மட்டுமில்ல சார், தேனியில நேத்து பாக்குறேன் திமுக ஓட்டு போடுங்க வேட்பாளர் கேட்டு போறாரு இந்த எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனி. அதோட வேட்பாளர் திமுக போடுங்கப்பா, அவங்க தான் ஆளுங்கச்சு, நாங்க ஜெயிச்சு வந்து என்ன செய்ய போறோம், ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க திமுக ஓட்டு போடுங்கப்பான்னு ஓட்டு கேட்டு போறத கூட நான் பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த தோல்விக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும், ஆளுங்கட்சியை குறை சொல்லணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி தர்ணா போராட்டம் நடத்துறாரு. அதே போல ஜெயக்குமார் எதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அவரு தொடர்ச்சியா வந்து எதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு, எதாவது ஒரு ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல வரேன், ஒரு தகுதியான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு என்னை அடிக்க வராங்க, ஐயோ ரவுடியில இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு, வெக்கமா இல்லையா வேலுமணிக்கு? அப்ப நீ தகுதி இல்லாத தலைமையோடு பயணிக்கின்றத அர்த்தம். இன்னைக்கு சின்னமா இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இருந்தா திமுக ரவுடி இறக்க முடியுமா? நீ சொன்னது மாதிரி நம்மளுக்கு தெரியாது திமுக எத்தனை ரவுடி இறக்குனாங்கன்னு தெரியாது, நம்ம பார்க்கல, அவர் சொல்றத பாக்குறோம். உங்களுடைய எதிர்கட்சி தலைவரே தகுதி இல்லாதவர், அதனாலதான் ரோட்ல தெரியுற ரவுடி கூட உங்க மேல கள்ள விட்டுறீங்க, செருப்பு விட்டுறீங்க. இன்னைக்கு தகுதியான தலைமை சின்னமா அந்த கட்சியை வழிநடத்துனா திமுக அவங்கள ஏதாவது பண்ணிடுமா? என்ன பண்ண போகுது? மக்கள் யார் பக்கம்? அதுதான் கேள்வி. இப்ப மறுபடியும் அதிமுக ஆட்சி வர்றது காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தானே. அப்ப மக்கள் இவர்களை விரும்பலன்னு அர்த்தம். அதே மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இவர்களுக்கு வாக்களிச்சு என்ன நடக்க போகுது? அதிமுகவுடைய தலைமை சரியில்லை, அவருடைய பிரதிபலிப்பு தான் இந்த எலெக்ஷன்ல போன நகர் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலையும் திமுக தான் மேலோங்கி வந்துச்சு. இப்ப பாருங்க, அன்னைக்காவது குறிப்பிட்ட இடத்துல புடிச்சாங்க பஞ்சாயத்து போட்ட எலெக்ஷன்ல, இப்ப பாருங்க எந்த இடத்துலயும் இவர்கள் வெற்றி பெற்று வர வாய்ப்பே இல்லை. முழுக்க முழுக்க இவர்கள் திமுகவுக்கும் அதே போல பாஜகவுக்கும் ஓட்டு கேட்டுறாங்க. பாதி பேர் திமுகவுக்கு ரகசியமா ஓட்டு கேட்கிறாங்க, பாதி பேரு பாஜக ஓட்டு கேட்கிறாங்க. எதனால சொல்றேன் தெரியுதா? இதுக்கு முன்னாடி முன்னாள் கவுன்சிலர் எல்லாமே அவங்க எல்லாம் வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது அங்க கவுன்சிலர் இருந்தவங்க. அப்ப அதே ஏரியாவில என்ன நீங்க இருந்துட்டீங்க, இனி நாங்க தான் ஆளுங்கட்சி, எனக்கு சப்போர்ட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னி அதே மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வெக்கக்கடான விஷயம் இல்லையா? தேனி மாவட்டத்துல இந்த துணை முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் இன்னொரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் எங்க ஊர்ல இருக்காரு, ஒரு அடிமையின் சிகரம் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மாவட்டத்தில் இது நடந்துட்டு இருக்கு. அப்ப தேர்தல் நாளைக்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க, மாபெரும் தோல்வி அடைய போறோம். அப்ப இதுக்கு ஏதாவது ஒண்ணு மக்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி கோவை சிறையிலும் சேலம் சிறையில இருந்து ரவுடிகளை இறக்கிட்டாங்க, இவர் பார்த்த ரவுடிகளை இறக்கி வீதி வீதியை விட்டு அடிக்க விடுறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க ஒரு காலகட்டத்துல, கோயம்புத்தூரினுடைய கோட்டை இங்க அட்டன்னு சொல்லிய முடியாது அப்படின்னு அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சவால் விட்ட ஆள் தானே நீங்க, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஏன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இதே நம்ம கேட்டி ராஜேந்திர பாலாஜிய கோயம்புத்தூர்ல ஒரு மேடையில பகிரங்கமா பேசப்பட்டவர் நீங்க தானே, சவால் விட்டவங்க நீங்க தானே, இப்ப ஏன் பயப்படுறீங்க? ஐயோ ரவுடி வர்றான் அடிக்கிறான் என்னை காப்பாத்துங்கன்னு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்களே, இது மிகப்பெரிய வெக்கக்கேடா இல்லையா? அதுதான் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்துக்கு தகுதி இல்லாத நபர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் உண்மை. நீங்க சொல்றீங்க தேர்தல் தோல்வி பயத்துலதான் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் வரும், அதில் அதிமுக அமோக வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு. அப்போ அதிமுக அப்படி வெற்றி பெறும் அப்படின்னா இப்போ இந்த தேர்தலையும் வெற்றி பெறும் அப்படின்னு தானே அர்த்தம்? அதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மாநில சுயாட்சி ஒன்று இருக்கு, ஒரு தேர்தல் நடந்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்குதுன்னா அது 5 வருஷம் முழுசா நடக்கணும், அதுதானே உண்மை. அது கூட அதுக்கிடையில வந்து ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதுல நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னால் எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை விக்க திட்டமிட்டிருக்கான உலாவீங்க எல்லாம் தமிழ்நாட்டை, இந்த சுய கௌரவத்தை, இந்த சுய சுயாட்சிய, இந்த சுய கௌரவத்தை, இந்த தமிழ்நாடுன்ற ஒரு 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 தமிழனுடைய மானத்தை விக்க திட்டமிட்டிருக்கிறார்கள்
இந்த பாஜகவோடு மிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஒரே தேர்தல் ஒரே நாடுன்ற அந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஆட்சி களைய போது தமிழ்நாட்டுக்குன்னு எதுவும் கிடையாது, அடுத்து நம்ம தான் அப்படி மோடி நம்ம எஜமா இருக்கார பாத்துக்கிறவர் நினைச்சு ஒரு ஒரு குருட்டு தைரியத்துல ஒரு முட்டாள்தனமான பேச்செல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து தமிழனா பிறந்தவன் யாராவது ஏத்துக்கிடுவாங்களா? அப்ப இந்த ஆட்சி களையணும், ஒரே தேர்தல் ஒரே நாடு, இதுக்கு நம்ம ஆதரிச்சு போவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்து மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய அவப்பெயரை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், 110 பேர் கூட கவுன்சில் ஜெயிக்க மாட்டாங்க. எந்த ஒரு மாநகராட்சியும் இவங்களால பிடிக்க முடியாது. ஆகவே முழுசா வாரி கட்டிட்டு போகுது திராவிட முன்னேற்ற கழகம். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன் காரணம் அப்படின்னா மக்கள் இவங்களை விரும்பல, தொண்டர்களும் நம்பிக்கையா வேலை பார்க்க முடியல, வேட்பாளர்களும் சார் ஒரு வேட்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அன்னைக்கு ஒருத்த தற்கொலை பண்ணிக்கிட்டான் தோல்வி பயத்துல. எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. அதனால இந்த தோல்வி பயம் இதுக்கு ஏதாவது காரணம் வேணும். அதனாலதான் முன்னாள் மீனவத்துறை அமைச்சர் ஒரு இதை பண்ற ஒரு ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, இவர் தர்ணா நடத்துறாரு. நீ எங்க எங்க ஊரை சேர்ந்த பேச்சுமுத்து, எங்க ஊரை சேர்ந்த பேச்சுமுத்து உங்களுக்கு தெரியுமா? அதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவரோட உண்மையான பேரு பேச்சுமுத்து. அந்த பேச்சுமுத்து நாளைக்கு ஏதாவது இன்னைக்கு ஏதாவது சொல்லுவாரு. அதனால தோல்வி பயம் வந்துருச்சு, முழுக்க முழுக்க காலியா போறோம். அதனால அம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லி மக்கள் மத்தியில் ஏதாவது ஒண்ணு காமிக்கணும். திமுக 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தது ஒன்று கூட நிறைவேற்றல, திமுக வந்து பொய் சொல்லுது ஏமாத்துது அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே பிரச்சாரத்தில் பேசுறாங்க. இந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலையா அவங்க? யார் சொல்றது அது? இப்ப நான் அதிமுக உண்மையிலே எது நான் எதிராக பார்க்கற திமுக தான் பார்ப்பேன். ஆனா நான் எப்படி பேசணும்? நீ ஆட்சி அமைச்சதே கொரோனா காலகட்டத்தில் முழுக்க முழுக்க கஜனாவை காலி பண்ணிட்டு இந்த அடிமைகள் வெளியில போறாங்க. மக்களுக்கு என்ன சொல்லிருக்காங்களோ அதை செய்வோம்னு சொல்றாரு. நல்லா நான் என்ன அறிக்கை கொடுத்தோட செய்வோம்னு சொல்றாரு. அதே மாதிரி இருக்கிற வீட்டை வித்து செலவழிக்க முடியுமா சார்? இப்ப நான் இருக்கேன், என்னுடைய வீட்டை வித்து நான் செலவழிக்க முடியுமா? அது மாதிரி நாட்டை வித்து செலவழிக்க முடியாது சார் மக்களுக்கு. ஆகவே நான் எல்லா சொன்னதே நான் சொன்ன விஷயங்கள் நான் கொடுத்த அத்தனை நலத்திட்டங்களை நான் அறிக்கையில கொடுத்தத தேர்தல் அறிக்கையில கொடுத்த அத்தனை நலத்திட்டங்களும் கொடுப்பேன், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றாரு. தமிழ்நாடோட நிலைமையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த அடிமைகள் முழுக்க கஜனாவை காலி பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. தொடர்ச்சியா கொரோனா, அரசுக்கு என்ன வருவாய்? காசு மார்க்க தவிர எந்த வருவாயும் கிடையாது. பஸ் லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு போக்குவரத்து. அப்படி இருக்கிற போது நம்மளும் வந்து சிந்திச்சு பார்க்கணும். கொடுப்பாங்க, ஆனா நீங்க கொள்ளையடிச்சீங்க இந்த 4 வருஷமா. கேட்பார் இல்லை, சின்னம்மா சிறையில இருக்காங்க, அம்மா அம்மா அதான் சொல்ற அம்மா வந்து மறைவுக்கு எங்க இருப்ப அங்க இருக்காங்க. உங்களை இவங்களை வந்து யான் கட்டுப்படுத்த ஆள் இல்ல. அப்ப அந்த கொள்ளையடிச்ச படந்து இப்பயும் கூட போயிட்டு இருக்கா, 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா இந்த எடப்பாடி ஓபிஎஸ் உடைய அணி? அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து அங்க லோக்கல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டாருன்னு செய்திகள் வெளியாகுது, புகைப்படத்துடன் எல்லாம் வெளியாகுது. அதிமுக பாஜக தனித்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு பேசுறாரு, சட்டமன்றத்தில் ஆண்மையோடு பேச அதிமுகவில் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுக்கு வந்து அதிமுகவிலையும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கருத்து தெரிவித்தாங்க, எதிர்கருத்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதிமுக பாஜக தனியாக நிற்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவர் போய் ஓட்டு கேட்கிறார், இது எப்படி பாக்குறீங்க சார்? அது கூட்டணியில இருந்து நாங்க விலகிட்டோம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றத ஒரு வெளி வேஷம், நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அண்ணாமலை என்ன சொன்னாரு, எங்களுக்கு போதிய எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் என்ன, சீட்டு இடம் ஒதுக்குறது எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகல, அதனால எங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக நாங்க தனிச்சு போறோம்னு சொன்னாரு. ஆனா நாங்க அதிமுகவோட எப்பயும் பயணிக்கிறோம், நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க இருக்கிறோம், நாங்க அடுத்து வரக்கூடிய தேர்தல் நாங்க ஒன்னாத்தான் இருப்போம், இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை மட்டும் தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க விலகி வந்துட்டீங்க, உங்க பாஜக அவங்கனாலும் சொல்ல முடியும் நாங்க அதிமுக இத்தோட அதிமுக சேர மாட்டோம்னு சொல்ல தெம்பு கிடையாது பாஜகவுக்கு. அதே போல இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க பாஜகவை சேர்ந்த நாயனார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு ஒரு பத்திரிகை ஆசிரியர், இருவருமே ஆண்மையற்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. முக்கிய பொறுப்புள்ள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறாரு,
இவர் துணை முதலமைச்சரா இருக்காரு, கட்சியில முக்கிய பொறுப்பு உங்ககிட்டதா இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கும் போது ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொல்றாரு இந்த இருவருமே ஆண்மையற்றவர்கள், இவர்களுக்கு நல்ல முடிவு எடுக்க தெம்பு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது எந்த கருத்தும் கொடுக்கல. அவர் யாரு? பாஜகவுடைய ஆர் எஸ் எஸ் காரர் தான் அவரு. அவர் ஒரு பத்திரிகை ஆளரா பார்க்க முடியாது. நாங்கெல்லாம் உண்மையில ஆர் எஸ் எஸ் ஓட ஆள் தான் அவரு, மோடியோட உளவாளி தான் அவரு. அதுக்கடுத்தபடியே ஒரு பாஜகவை சேர்ந்த இப்பள்ள எம்எல்ஏ நாயனார் நாகேந்திராவை அவர் சொல்றாரு, உண்மையைத்தான் சொல்றாரு. சட்டமன்றத்துல ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றும் போது எதிர்த்து நின்று கேள்வி கேட்க தெம்பு இல்லாம இருக்க எம்எல்ஏ கூட கூட்டு போய் ரோட்ல தர்ணா நடத்துறோம், எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆண்மை இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஏன் மேல என்னையா கொள்ள கொள்ள வழக்குன்றீங்க, கொடநாட பத்தி பேசுறீங்க, நீ வேண்ட விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்றதுக்கு தெம்பு இருந்துச்சா இல்ல? அதனாலதான் முன்னாள் அமைச்சர், உண்மையில அதிமுகவுல முன்னாள் அமைச்சரா இருந்தாரு, அதிமுகவின் ரத்தம் தான், இன்னைக்கு வேண்ட பிஜேபி இருக்கலாம். அவர் பார்த்து சொன்னதுனால இந்த அப்படி சொன்ன பிறகும் உண்மையிலே நீங்க இருவருமே இந்த இருக்கிற அந்த மேல்மட்ட நிர்வாகி அனைவருமே நீங்க ஆண்மை உள்ள ஆம்பளையா இருந்தா, ஆண்மை உள்ள ஆம்பளையா இருந்தா அன்னைக்கே சொல்லியிருக்கணும், பாஜக இன்று தொட்டு எங்க கூட்டணி கிடையாது, ஒட்டுமொத்தமா நாங்க கூட்டணி விலகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க பேச்சு முத்து ஓபிஎஸ் பேச்சு முத்து முன்னாள் துணை முதலமைச்சர் அவருக்கு தெம்பு இருக்கா? அதே போல கருப்பட்டி குடம் நடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? யாருக்கும் தெம்பு இல்லையில, பேச முடியலையே, கூட்டணி இல்லைன்னா இல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு தெம்பு இருக்கா? அதனாலதான் ஆண்மைட்டு சொல்றாங்க, இதுல என்ன தவறு இருக்கு? பார்வையில சொல்லணும்னா எடப்பாடி அன்கோ வந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியடையும் தோல்வியடையும் சொல்றீங்க, அந்த அவங்க நின்னாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடணும் இல்லையா? இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை எனக்கு பிடிக்கல, ஓ பன்னீர்செல்வத்தை எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதிமுக சின்னத்துக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும்ல, அந்த சின்னத்துக்கு இருக்கு, அதை விரும்புவாங்கல்ல, அது வந்து அதிமுக வரும்னு சில பேர் விரும்புவாங்கல்ல, அப்படி விரும்புதானே இப்ப எதிர்கட்சி தலைவர் அவர் இருக்கிறாரு. அதெல்லாம் சரிதா சார், அதெல்லாம் சரிதா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதா. அந்த ஓட் பேங்க் அவங்க யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ரத்தங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க. அந்த இரட்டை எலச்சின்னு குப்பனோ சுப்பனோ எனக்கு யாரும் தெரியாது, ரெட்டை லட்சணத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்களே அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தங்கள், அந்த ரத்தத்தின் ரத்தங்கள் தான் இப்ப இடையில எடப்பாடி பழனிசாமி செருப்பால் அடிப்பேன், எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தாலும் செருப்பால் அடிப்பேன் ஒவ்வொரு தொண்டர்களும் மனம் குதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா என்ன நடந்துச்சு, மதுரையில் ஒரு இடத்துல செல்லூர்ராஜ், உதயகுமார், இந்த எடப்பாடி பழனிசாமி இவங்க மூணு பேரு நாலு பேர் இந்த முக்கிய நிர்வாகி நிக்கிற போது ஒரு வேட்பாளர் எம்ஜிஆர் வேடம் அணிந்து வந்திருக்கிறார். வரும்போது எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே நீ அதிமுக, உண்மையிலே நீ அதிமுக நம்ம நல்லா வழி நடத்துற, உண்மையில அதிமுகவுக்காண்டி நான் அர்ப்பணிக்கிறேன் நினைச்சிருந்தா புரட்சி தலைவர் வேடமிட்டு வந்த அந்த வேட்பாளரை பார்த்து நீங்க கையெடுத்து வணங்கி இருக்கணும், நீங்க காலில் விழுந்திருக்கணும், நீங்க தலைவர் வேடமிட்டு வந்தீங்க, நான் தலைவர் தலைவர் தலைவராத்தான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இன்னும் நல்லா எம்ஜிஆர் வேஷம் போட்டவங்க எல்லாமே எம்ஜிஆர் ஆயிட முடியுமா சார்? ஒரு ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க சார், இங்க பாருங்க சாமி வேஷம் யாருமே ஒரு அடையாளம் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சாமி வேஷம் போட்டு அந்த இடத்துல பக்தி வரத்தான் செய்யும் நம்மளுக்கு, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஒரு பெண்மணியோ இல்ல வேற யாராவது ஒரு சாமி வேஷம் போட்டா அவங்களை பார்த்த கையெழுத்து முடியாத மனசு வரும், அது மாதிரி நாங்க சாமியா நினைக்கிறோம் சார் எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர் வேடமிட்டு வரும்போது காலில் விழுக வைக்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம், நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறா, நீ எடப்பாடி பழனிசாமி நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறா, எம் புரட்சி தலைவர் வேஷமிட்டு வர்றாங்கன்னு தெரியுதுல, இந்த கட்சி யாருடைய கட்சி, இந்த கட்சியை வளர்த்தெடுத்தது யாரு, அந்த ரெட்டலை சின்னத்துக்கு சொந்தக்காரர் யாரு, இது தெரியாதா? அப்ப நீ பெரிய ஆளுமையாக்க அப்ப மக்கள் மத்தியில என்ன தெரியுது, இந்த நீங்க சொன்னீங்க அதிமுக ஓட் பேங்க் ரத்தத்தின் ரத்தங்கள் அவங்கதான் எடப்பாடி பழனிசாமி சிக்கனா செருப்பால் அடிப்படை சொல்றாங்க. ஏன்னா எங்க தலைவரை எங்க இதய தெய்வத்தை காலில் உள்ள வச்சைய நீ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தகுதியே கிடையாது, எங்களை வழி நடத்த தகுதி கிடையாதுன்னு ஒவ்வொரு தொண்டர்களும் மனவெறுத்து போயிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இந்த ரெட்டையிலை சின்னத்துக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ரத்தத்தின் ரத்தங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க, அதை நம்ம சொல்ல முடியாது சார். நான் என்ன சொல்ல வரேன், வாக்களிப்பது அவருடைய உரிமை, யாருக்கு வாக்களிப்பாங்க, திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ரெட்டலைக்கு வாக்களிக்க மாட்டாங்க, ரெட்டலைக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலு விழ வச்ச இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் கட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி சார், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.